டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் 3 மாத ஆண் குழந்தைக்கு சிறுநீரக அடைப்பை சரி செய்யும் லாப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சையை மேற்கொண்டு மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இரு சிறுநீரகங்களும் அடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 3 மாத குழந்தைக்கு லாப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடிவு செய்த மருத்துவர்கள் கடந்த டிசம்பர் மாதம் சிக்கலான இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்தனர். அடுத்த 3 நாட்களில் வீட்டிற்கு அனுப்பப்பட்ட குழந்தைக்கு மீண்டும் 4 மாதங்கள் கழித்து ரெனோகிராம் சோதனை செய்த போது அடைப்பு நீங்கி சிறுநீர் தடையின்றி வருவது உறுதி செய்யப்பட்டது. எதிர்காலத்தில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய தேவை இருக்காது என்றும் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில சட்டசபை தேர்தல்கள் தொடர்பாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை நடத்த உள்ளார். வரும் 24ஆம் தேதி நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் 5 மாநிலங்களின் காங்கிரஸ் தலைவர்களுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார். இந்த கூட்டத்தில் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் காங்கிரசுக்கு இருக்கும் சவால்கள், அதற்கான தீர்வுகள் குறித்து ஆலோசிக்கப்படுவதோடு தேர்தல் வியூகங்களை வகுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்தல்களில் கடைசி நேரத்தில் களமிறங்குவதையே வழக்கமாக கொண்டிருந்த காங்கிரஸ் கர்நாடகாவில் முன்கூட்டியே களத்தில் இறங்கியதால் வெற்றிக்கணியை பறித்தது. இதனால் மற்ற மாநில தேர்தல்களிலும் இதே பாணியை கடைபிடிக்க காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது.